viewers, welcome to Titi's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போறது என்னன்னு சாம்பார் சாதம், அதாவது பிசபிலா பாத் பண்ண போறோம். இது வந்து கர்நாடகால வந்து ஸ்பெஷல் ஃபுட்டு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சாம்பார் சாதம் சொல்லுவோம், திருநெல்வேலியில் கூட்டுஞ்சோறுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை பார்க்குறவங்க அதாவது பெல் பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு டெய்லி போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ பார்க்க முடியும். ரெண்டாவது, நான் வந்து டெய்லி வந்து இது நான் வீட்டுக்கு சமைக்கிற மாதிரி தான் சமைக்கிறேன். வீட்டில் நான் என்ன டிஷ்ஷு செய்கிறேனோ ரெகுலராக அதுதான் நான் வந்து அப்டேட்ஸாக போட்டுட்ருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலாம் என்னோடய சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் அதை பண்ண முடியும். நீங்கள் இப்போ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. சாம்பார் சாதம் செய்யணும். இப்போ சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறிகள் என்னென்ன போட்டிருக்கேன்னா, நான் வந்து ஒரு முருங்கைக்காய், ஒரு நாலு கத்திரிக்காய் போட்டிருக்கேன், ஒரு கேரட்டு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று போட்டிருக்கேன். இதில் நீங்கள் அவரைக்காய், பீன்ஸு எல்லாம் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ இந்த காய் மட்டும்தான் நான் போடுறேன். இந்த கத்திரிக்காயை மட்டும் நான் சின்ன சின்ன கத்திரிக்காய் எடுத்துருக்கிறதால சும்மா நாலு நாளாக கீறிடுங்க, இல்லை சாதத்தோடு கரைஞ்சிடும். இது கொஞ்சம் நாலு நாளாக கீறி போட்டிங்கன்னா கொஞ்சம் முழுசாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கீரி போடுற ஃபுல்லாக வெட்டி நாளாக போட்டுறதுனாலும் போட்டுடலாம். ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், பத்து சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். பருப்பு வந்து நான் குக்கரில் போட்டாச்சு, ஒரு முக்கால் டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் குக்கரில். இப்போ வந்து பெரிய குக்கரில் நான் வந்து தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து நான் அரை ஸ்பூன் கடுகு போடுறேன், கால் ஸ்பூன் வெந்தயம், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் வந்து ஒரு பத்தல் போட்டிருக்கேன். கருவேப்பில வந்து ஒரு கொஞ்சம் கருவேப்பில போடுறேன். பெருங்காயம் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் வந்து நம்ம சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன், பத்து சின்ன வெங்காயம், இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருக்காங்க. பச்சை மிளகாய் ஒன்று வச்சுருந்தேன் இல்லையா, அது சும்மா ரெண்டாக கீறி போட்டிருக்கேன். இப்போ வந்து காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். வதங்கி வந்துருச்சு கொஞ்சம். இப்போ இதில் வந்து ஒரு தக்காளி, நான் நீல நீளமாக கட் பண்ணிட்டு ஒரு தக்காளியை போடுறேன், அதை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் உப்பு போட்டு புளிய காய்ச்சி ஊற்றிடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கியாச்சு. இதில் வந்து நான் ஒரு முக்கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், முக்கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு, மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன், நான் சின்ன ஸ்பூனாக தான் போடுறேன், பெரிய ஸ்பூனாக போடல, மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காயோட. கத்திரிக்காய் முழுசாக போட்டதால் உங்களுக்கு வந்து உடஞ்சி கரைஞ்சி போகலை, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப கரைஞ்சிடும், நல்லா இருக்காது. இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து புளி தண்ணியை ஊற்றுறேன். ஏன்னா இந்த பிசபிலா பாத்துக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாதம் நல்லாயிருக்கும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறேன். இப்போ இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டிருக்கேன், அப்புறமா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம்.
இது கொஞ்சம் காய் கொஞ்சம் வேகணும் இல்லையா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் இப்போ காய் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இதுல வந்து நம்ம பருப்பு ஊத்திக்கலாம் பருப்பு ஊத்திக்கலாம் இந்த பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி ஊத்திக்கலாம் இன்ன நான் வந்து தண்ணி வந்து அரிசிக்கு ஏத்த அளவுக்கு தண்ணி ஊத்தல அது வந்து நம்ம இப்ப ஆட் பண்ணிடுவோம் பருப்பு ஃபர்ஸ்ட் ஊத்திடலாம் ஃபர்ஸ்ட் இதல பருப்பு ஊத்தியாச்சு இத வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் அரிசி வந்து 1/2 டம்ளர் அரிசி எடுத்துக்கேன் 1/2 டம்ளருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1க்கு 3னா 4/2 டம்ளர் தண்ணி ஊத்துவோம் நான் இதல கூடவே தான் ஊத்த போறேன் நான் வந்து 6 டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேன் அது போக உங்களுக்கு புளி இருக்க புளியில இருக்க தண்ணி பருப்புல இருக்க தண்ணி எல்லாம் இருக்கு ஏனா இவ்வளவு தண்ணி இருந்தாதான் அந்த பிசவிலா பாத்துக்கு வந்து கொஞ்சம் நல்ல கொலகொலன்னு இருந்தாதான் நல்ல டேஸ்டியா இருக்கும் இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதும் நம்ம அரிசியை கழுவி இதல போட்றலாம் இப்போ பருப்பு எல்லாம் ஊத்தி சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு பிசவிலா பாத்துக்கு இதல வந்து நான் கழுவி வச்சிருக்கேன் இல்லையா அரிசி அந்த அரிசியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி போட்டு அது பின்னிட்டு வரணும் அரிசி வந்து நல்லா மலந்துட்டு மேலே வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கர் தம் போடலாம் இப்பயே போட்டோம்னா நான் சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அரிசி வந்து உங்களுக்கு கொலையவும் கொலையாது ரெண்டாவது டேஸ்ட்டும் நல்லா எம்மியாக இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் நல்லா கிண்டி விட்டுடலாம் பாருங்க அரிசி காயோட நல்லா இதுவாயிட்டு இது வந்து அரிசி வந்து நல்லா மேலே மலந்துட்டு வரட்டும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் மலந்துட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம் இப்போ அரிசி பாருங்க ஓரளவுக்கு நல்லா முக்காவாசி வெந்த பதத்துக்கு வந்துருச்சு கொஞ்சம் மலந்துட்டு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதை தம்மு போட ரெடி பண்ணிடலாம் நான் இதில் வந்து சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊத்துறேன் இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் குக்கரை வெல்லம் போட்டு இது போட்டிருக்கேன் நெய் ஊற்றிருக்கேன் இல்லையா இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வந்துடும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் சரியாக இருக்கும் ஒரு ஃபஸ்ட் விசிலுக்கு வெயிட் பண்ணலாம் ஃபஸ்ட்ரியாயிடுச்சு இதில் வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லியை மட்டும் போட்டுக்கிறேன் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்குன்ற ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இருக்கிற மாதிரி ஆகிடும் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வந்து செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கள்